சோ அந்த பிரம்ம முகூர்த்த வேலைன்றது எவ்வளவு பெரிய சிறப்புடையது, ஏன் ஒரு மனிதன் காலையில எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அறியது. சமைத்து உணவான அனைத்திலுமே தோஷங்கள் இருக்கு. ஏன்னா ஆவாரம்பு சாப்பிட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்புகளும் பலமாயிடும். இங்கே இருக்கிறது உண்மைதான். அந்த கால்சியம் நல்ல கால்சியமா கெட்ட கால்சியமா, அப்ப நம்ம அதை தான் பார்க்கணும். இல்ல நான் கேக்குறது சித்த மருத்துவத்துக்கு அதுக்குள்ள போனீங்கன்னா பால் தயிர் எல்லாம் ஒதுக்கிடுங்கன்றாங்க. ஆனா அது இருக்க தோஷங்களை வந்து நம்ம உடம்ப ஒட்டியே தீரும். நான்வெஜ் எடுத்துக்கிறது தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்றோம். ஆனா மத்த இடங்கள்ல போகும்போது நான்வெஜ் எடுக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. மருந்தே இல்லாம உணவே தான் மருந்து. நாங்க அப்படின்னா சொல்லு சார், நாங்க ஏதாவது சேர்த்துக்கணும் சில பேர் மக்கள் கேக்குறாங்க. சமைத்த உணவுகளே தவறான உணவு, தவறான உணவு தான். இப்ப நீங்க காய்கறிகள் சொல்றீங்க, பழங்கள்லாம் சொல்றீங்க. அழைக்கிறான் மாதவன். சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, மைண்டு ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்த நான் இன்றைக்கி அவாய்ட் பண்ணேன். சில ஒரு ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நேரம் திங்க் பண்ணுற ஆள், இப்போ அவன் மைண்டு அப்படியே ஃப்ரீயாகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்ல இருக்கோம், நாமக்கல் மாவட்டத்துல இருக்கோம். தியாகராஜன் ஐயா அப்படின்னு கூடிய சுக்கு காப்பி தாத்தா அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா ஃபேமஸ் ஆனாரு. அவர் கூட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். அவர் என்னென்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள் கடைபிடிக்கிறாரு, அவர் வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அனுபவிச்சு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த ஐயா கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். 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 ஓகேங்க. நீங்க எந்த ஊரு அப்படின்றது முதல்ல உங்களை பத்தி ஷேர் பண்ணீங்க. நான் பிறந்தது இதே திருச்செங்கோட்ல, தொண்டிகாடு சொந்த ஊரு. சரிங்க. நான் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காலுமி ஊர் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். சரி. அதனால் நல்லா நினைவுக்கு 3/3/1964 பிறந்தது. சரி. அதனால் இதுவரையும் வந்து சிறியஸ் இருந்தே ஆரோக்கியம் வேணுங்கிற ஒரே கான்ஃபிடென்ஸில் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்க. இப்போ என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சொல்லுங்க. நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம், ஆன்மீகம் சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்வியல் முறைகளை பத்தி நம்ம ஆரோக்கியம் கலந்தது பேசிட்டு இருக்கோம், ஆன்மீகம் கலந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது நம்ம 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ், அதாவது காலை பொழுதுல எந்திரிச்சு 4 to 5 மணிக்கு நான் லைவா போய் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் ஆன்லைன்ல. சோ எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த பிரம்ம முகூர்த்த வேலைன்றது எவ்வளவு பெரிய சிறப்புடையது, ஏன் ஒரு மனிதன் காலையில எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 to 5 வந்து சுத்தமான ஆக்சிஜன் மேல இருந்து கீழே இறங்கும், உடம்புல ஃபுல்லாவே தெரிய அந்த அந்த சமயத்துல யாரு வெளியில வந்து பிராணாயாமம் யோகா எல்லாமே செஞ்சாங்களோ அந்த சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணமே பண்ணுவாங்க. 3 to 5 தான் நம்ம திருமணம் செய்வாங்க. அப்போ செய்கிறது அவங்களோட ஆயுள்பலம் நல்லாயிருக்கும், ஆரோக்கிய செல்வம் பெருகும். அதுக்கோசம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு அது வச்சாங்க. சரிங்க. ஸோ அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும், ஆரோக்கியமும் பெருகும், ஆன்மீகமும் கலந்தே அது நல்லா. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈசன் அருள் உங்களுக்கு ஃபுல்லாகவே தியரியாக இருக்கும். ஏதாவது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையை பற்றி திருமூலர் ஏதாவது சொல்லியிருக்கிறாருங்களா? ஏன்னா திருமந்திரம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அறியது. காலை எழுந்து கருத்தருந்து ஓதிடி ஞான தலைவனை நன்னுவுமாமே. அவர் செஞ்ச 3000 தமிழை அடிகாலையில் ஏந்திரிச்சு யாரெல்லாம் தெளிவாக படித்து மெமரி உள்வாங்கிக்கிறாங்களோ அதன் வழியே நடக்கிறாங்களோ இறைவன் ஈசன் நல்லா பூந்துருவாங்க. அதனால அது காலையிலேருந்து கருத்தறிஞ்ச காலைங்கிறதே அந்த அதிகாலை தான், 3 to 5 தான் நல்ல நேரம்.
அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிச்சு அந்த பாடல் படிக்கிறதா இருக்கும். பாடல் படி, நீங்க எந்த பாடம் படித்தாலும் சரி, இப்ப நீங்க காலேஜ் ஸ்கூல்ல கொடுக்க பள்ளி பாடம் கூட 3-5 கூட படிச்சீங்கன்னா அப்படியே மெமரி பதிவாயிடும். அந்த நேரத்துல வந்து ஈஸியா பாடி எடுத்து மைண்டும் ஃப்ரீயா இருக்கும், மைண்டும் ஃப்ரீயா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா, அதாவது ஆக்சிஜன் ஃபுல்லா இறங்கி இறங்கி உங்களுக்கு பிராணம் சேமிச்சு வச்சு அதை அப்படியே வந்து மெமரி ஆயிடும். சரிங்க, இப்போ நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில இருந்து அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள எதுக்கு போனோம்னா, அந்த ஆரோக்கியம் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மனம் பாதிக்கப்படும். ஆரோக்கியம் கேட்டுச்சுன்னா மனமும் கெட்டுச்சு, எல்லாமே காலி. அப்ப அந்த ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது நீங்க சில விஷயங்களை இங்க கடைபிடிக்கிறீங்க. அதாவது நான் சில விஷயங்கள் எல்லாம் கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னா, காலையில வந்து இஞ்சி எடுத்துக்கணும், மதியம் வந்து சுக்கு எடுத்துக்கணும், நைட்டு அதாவது காலையில வந்து கடுக்காய் பொடின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நீங்க சொன்னீங்க, அந்த 3 விஷயம், அதை தாண்டி என்னென்ன மாதிரி காரணம் என்னன்னா, நம்ம உணவு சமைத்த உணவு தானே சாப்பிடறோம். சமைத்த உணவு அனைத்துலயுமே தோஷங்கள் இருக்கு, அதாவது பித்த வாத கப தோஷம் 3 இருக்குது. அப்ப இந்த தோஷங்கள் போக்குறதுக்கு தான் சித்தரில் கண்டுபிடிச்ச ஒரே 3 சுக்கு மிளகு அந்த இஞ்சி சாறு சுக்கு கடுக்காய் 3 சாப்பிட சொல்லி இறைவன் சொன்னார். அப்ப அப்படி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுறது நல்லாவே தெரியும். காலையில் இஞ்சி சாறு சாப்பிட சாப்பிட தோல் சீவிட்டு சாப்பிடணும். இஞ்சி இஞ்சிக்கு புறநஞ்சி கடுக்காய்க்கு அகநஞ்சிக்குவாங்க. இஞ்சி தோல் சீவிட்டு நீங்கள் இஞ்சி சாரோட தேன் கலந்து சாப்பிட்டாலும் தலைவருக்கு பித்தம் இறங்கிடும், அதே மாதிரி வாயுவும் நம்ம உடம்பு விட்டு போயிடும். அப்போ காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் சாப்பிட சொன்னாங்க. ஏன்னா நம்ம சமைத்த உணவு சோரே சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் தோசங்கள் வந்து உடம்புல ஒட்ட ஆரம்பிச்சு. இப்போ அளவுக்கு அதிகமாக இப்போ 300 கிராம் சாப்பிட வேண்டிய உணவு 350 கிராம் சாப்பிட்டா நமக்கு தெரியாது எவ்வளோ சாப்பிட்றோம்னு தெரியாது. அதனால் தோசங்கள் வந்து நம்ம உடம்புல கொடுறோம், கட்டாயம் ஒட்டியே தீரும். அப்போ தோசங்களை போகணும்னு சொல்லி தான் அந்த 3 காலையில் இஞ்சி கடும்பக சுக்கு மாலையில் கடுக்காய் சாப்பிட சொன்னாங்க. அப்போ இது எத்தனை பேர் சாப்பிட்னா, நம்ம இந்தியா சுதந்திர அடையத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லையும் முதல்ல போட்டு கொடுக்குற பானகம் சுக்கு காப்பியாக தான் இருக்கும். மீறி அதில் அது கிடைக்காதங்க பச்சத்தில் வந்து ஆவாரம்புன்னு ஒன்று இருந்துச்சு. ஆவாரம்பை சாப்பிட்டால் சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆவாரம்பு சாப்பிட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்புகளும் பலமாகிடும். ஏன்னா நம்ம உடம்பெல்லாம் உஷ்ணமான உடம்பு, அந்த உஷ்ணமான உடம்பு குளிர்ச்சி ஆகணும்னா அந்த ஆவாரம்பை வச்சு பறித்து சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் பண்ணி ரயில்வேஸ் ரோடோரமாக நிறைய கிடக்குது, அதை பறித்து தான் டீயாக வச்சு கொடுத்தாங்க. இது ரெண்டும் தான் நமக்கு முக்கிய பானகமாக இருந்துச்சு. இதை ரெண்டையும் சாப்பிட்றப்ப உடலில் நரம்புகள் பலவீனமாகாது, எலும்புகளும் பலமாகாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதை ரெண்டு தான் சாப்பிட்டோம். அப்போ டீத்தூள் காப்பீடு நம்ம நாட்டில் அயல்நாட்டுக்காரங்க கொண்டு வந்து இறக்கிறது அப்புறம் தான் ஒவ்வொரு நோய்களும் வர ஆரம்பிச்சு. சரிங்க, இப்போ நம்ம இந்த இஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கடுக்காய், இது எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? இப்போ நீங்கள் சொல்லிட்டு இஞ்சியை வந்து மேலே தோல் சீவிட்டு எடுத்துக்கணும், கீழே தோல் சீவிட்டு சாறு பிடிஞ்சி அந்த சாரோட கூட கொத்தமல்லி கலந்து கூட சாப்பிடுவோம். சரி, சுக்கு நம்ம சுக்கு காப்பி மதியானம் சுக்கு காப்பி வச்சு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் 3-4 மணி டீ குடிக்கிற மாதிரியா, அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டீங்கன்னா எல்லா வாய்வு தொந்தரவுலாம் போய் ஜீரணமாயிடும். சரி, கடுக்காய் எப்படி எடுத்துக்க? கடுக்காய் வந்து இரவு நேர உணவில் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கடுக்காய் நீ சுடு தண்ணியில் சாப்பிட்டீங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போகும். சில பேர் மோஷனே போகாமல் மூலம் வியாதிதான் வருது இல்லைங்களா. காரணம் என்னன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் தான். உடம்புல மலச்சிக்கல் தான், மலச்சிக்கலும் அஜீர்ணம் ஆதி நோய், அதுக்கு அப்புறம் வர்றதெல்லாமே மீதி நோய் அப்படிங்குவாங்க. அது வராமல் பார்த்துக்கக்கூடிய ஆற்றல் கடுக்காய்க்கு உண்டு. கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் நடக்கலாங்குவாங்க. தாய் தராத பழத்தை கடுக்காய் தருங்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த கடுக்காய் சாப்பிட்டீங்கன்னா பலமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ தாயோட சக்தி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பொருள் பலத்தை கொடுக்கணும்னா இந்த கடுக்காய் கட்டாயம் கொடுத்தே தீரும். அப்போ அந்த கடுக்காய் என்ன, கடுக்காய் சாப்பிட்றபோது நம்ம கடுக்காய் பொடியாக வாங்கி சாப்பிடுங்க, நாம்பளாக வாங்கி இடிக்க வேணாம். கடுக்காய்க்கு அகநஞ்சி, இஞ்சிக்கு புறநஞ்சிக்குவாங்க. உள்ளுக்குள்ள சதை கொட்டையெல்லாம் விஷம், மேத்தோடு மட்டும் அவ்வளோ மருத்துவக்கணும். அது சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா பொடி தயாரிக்கிறவங்க கூட கரெக்டாக அவங்க தயாரித்து தான் கொடுக்குறாங்க. அதனால் கம்பெனி பற்றி நீங்கள் சுடு தண்ணியில் கலக்கி குடிச்சு, சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா மோசன் ஃப்ரீயாகும். பச்சை தண்ணியிலையும் தேனை கலந்து சாப்பிட்டா நரம்பு பலமாகும். இதுதான் அதனோட தன்மை. சரிங்க, இப்போது அந்த உணவு முறைகளுக்குள்ளே போகும்போது எல்லா எந்த இடத்துக்கு போனாலும் அடிப்படையாக சொல்லக்கூடியது பால் எடுத்துக்காத, தயிர் எடுத்துக்காத, முட்டைகளை எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லையே, ஒரு சில பேர் எல்லாமே சாப்பிடுங்க, அதுல தான் கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அது தவறுன்னு சொல்றீங்க இப்ப நிறைய. ஏன்னா அந்த கிடைக்கக்கூடிய கால்சி கால்சியம் இருக்கிறது உண்மைதான், அந்த கால்சியம் நல்ல கால்சியமா கெட்ட கால்சியமா அப்ப நம்ம அதை தான் பாக்கணும். இல்ல நான் கேக்குறது சித்த மருத்துவத்து அதுக்குள்ள போனீங்கன்னா, சில இடங்களுக்குள்ள போனீங்கன்னா ஆயுர்வேதா சைடு போனீங்கன்னா பால் தயிர் எல்லாம் ஒதுக்கிடுங்கன்றாங்க. ஆனா இந்த இங்கிலீஷ் மெடிசன் சைடு போனீங்கன்னா பால் தயிர் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு மருத்துவ தியரி அப்படி, நான் இது அதுக்குள்ள நான் போக விரும்பல. நீங்க வேணா பால் வந்து இப்ப ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா என்ன ஆகுது, கெட்டு போகாம அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா, ஃப்ரிட்ஜில் வைக்காட்டினா
கெட்டு போகும். அதே தான் இங்க உடம்புக்கு, நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ள உடம்புக்கு வச்சிருக்கோமா இல்ல, அப்ப நம்ம கெட்டு போகுமா கெட்டு போகாதா? கெட்டு போகும். அப்ப அத கொஞ்சமா புரிஞ்சுக்கீங்க. அப்ப எப்படி கெட்டு போற பொருள் கெட்டு போகாத மாதிரி நான் சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டு தான் போகும். அப்ப பால் எடுத்துக்கிறது சரிங்களா தவறுங்களா? தவறு. ஏன்னா மருந்தா சாப்பிடலாம், கொஞ்சமா பசும்பால் ஏதோ சமயத்துல சாப்பிடலாம். அதையும் எப்பயுமே உணவா சாப்பிடக்கூடாது, அதுலதான் அங்க தவறு நடக்குது. ஏன்னா இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பால் வாங்கி தான் குடுக்குறாங்க. காலையில எந்திரிச்சோன்னா பெட் காஃபி போட்டு குடுக்குறாங்க. குழந்தை வளர்ச்சி அடைய முடியும், பால் சாப்பிடலாம், பசும்பால் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. எருமை பால்லாம் சுத்தமா வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உடம்புல நிறைய சதை போட ஆரம்பிச்சு, சதை போட 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது பலகீனம் ஆயிடும். எல்லாமே பின்னாடி 60-50 வயசு நடக்கவே முடியாது. அப்ப அந்த பாலை சேர்த்திக்கிற அளவு பாலோ தயிரோ மோர் தயிருங்கிறது ஒரு மருந்தா சாப்பிடலாம். எப்படினா உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு பாத்தியா, அப்ப நிறுத்துறதுக்கு அப்பத்துக்கு அதை சாப்பிடுங்க. வரைட்டி டீயும் சாப்பிடலாம், வரைட்டி சாப்பிடுங்க. அப்ப சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன் சரியாயிடும். ரெகுலரா அதை ஒரு உணவா எடுத்துக்கூடாது, மருந்தாதான் எடுத்துக்க சொல்லி சித்தர்கள் சொன்னாங்க. சித்த மருத்துவத்துல அப்படித்தான் இருந்துச்சு, ஆனா உணவா அதை எடுத்துக்கவே கூடாது. இப்ப உங்களுக்கு காய்ச்சி எங்க வேணும்னா நல்லா வந்து எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளுல கலந்து சாப்பிடுங்க, எலும்பு பலமாகும். காய்ச்சியம் ஒரிஜினல் காய்ச்சி அதான் இருக்கு. கெட்ட காய்ச்சி இங்க சேரனாலதான் சிறுநீரகத்தை வழி வர்றது காரணம். பால் சேர்த்தனால தயிர் சேர்த்தனாலதான் காய்ச்சி கெட்ட காய்ச்சி உடம்புல உருவாகுது. சரிங்க. இந்த முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. முட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரணு கரு உருவாகிறது, அதை அழிச்சு சாப்பிட்டோம்னா அதுவே மிக பெரிய பாவம். அதை சாப்பிட அது அது வந்து ஏற்கனவே உடைச்சிட்டீங்கன்னா செத்து போச்சு. உடைச்சி இப்போ கரு உள்ள வெளியே வந்து நம்ம ஒரு குழந்தை இறந்து இறந்து போச்சுன்னு ஒண்ணுமே இருக்காயா, அந்த செத்து பா நம்ம உடைச்சிட்டாமே செத்து போயிடும். ஆனா அது இருக்க தோஷங்களை வந்து நம்ம உடம்புல ஒட்டியே தீரும். அத வாயு இருக்கான், அண்ட வாயு, பிண்ட வாயு, ஏக வாயு, மிட்ட வாயு, மிருதாச்சல வாயு, சூழ வாயு, சூதக வாயு, இத்தனை வாயும் அதுல இருக்கு. வாலிபத்தை சாப்பிடும் போது எதுவுமே தெரியாது. வாலிபத்தை தாண்டும் போது பாத்தீங்கன்னா அது வாய்வாகி தான் மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வர்றது காரணம் அதுதான். இந்த முட்டை சாப்பிடறதுனால பால் சாப்பிடறதுனால அதனால அத்தனை வாயு, அது வந்து வாயு உற்பத்தி ஆகும், நிறைய வாயு உற்பத்தி ஆகும். அந்த வாயு தான் வலியா மாறாங்க. வாயு முத்தினால்தான் வாதம். அதனால வாத தோஷம் கை காலெல்லாம் இதாகிடுது. அதப்ப வந்து நீ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ற. அப்போ வளர்ச்சி உடம்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உணவுல வந்து தவறான உணவு குறைச்சிக்கிட்டே வரது சொல்றாங்க. சரி, அப்ப எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது? அப்ப முதல் உணவு பாத்தீங்கன்னா தான் நேரம் சொல்லிக்க, ஏன்னா செடி கொடி மரம் நீங்க எதை சாப்பிடணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். செடியில வளர்றது எப்படின்னா நெல் செடியில எத்தா பெருசு இருக்கு, துளுந்தோடா இருக்க, அது யார் சாப்பிடணும்னா பறவைகளுக்கு கோசம் தான் கடவுள் படைச்சாரு. யாருக்கு? பறவைகளுக்கு. அதுதான் அந்த தானியத்தை சாப்பிடணும், நமக்கானது அல்ல. நல்லா முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கொடியில விளையிறது காய்கறிகள் தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு எது தேவைன்னா மரத்துல விளைஞ்சது தான் தேவை. மரத்துல வந்துன்னா கனிகள் சொல்றீங்க, கனிகள். அப்ப அதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இனிய உளவாக என்னதான் கூறல் கனி இருப்ப தாய்க்கு, அவ்வளவுதான். அந்த கேள்வியில பதில் ஒரே வார்த்தை ஆன்சர் கொடுத்துட்டாரு. நம்ம எதை நினைச்சு பார்த்தோமா, மார்க் போட்டுட்டாங்கன்னு சொல்லி 2-5 மார்க் 10 மார்க் போட்டாங்கன்னு சொல்லி அதை படிக்காமே அப்படியே வெளியே வந்துட்டோம். நோய் நாடி அது முதல் வாய் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்ப செயல்னாங்க. அப்ப நீ எதை சாப்பிடுறீங்களோ அதை வச்சுதான் உங்களோட உடம்புல நோய் நாடுதே உடைய, உங்களுக்கு வந்து சாதாரண உடம்புல நோய் நாடாது. நீ எடுத்து எதை எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் உடம்போட நோய் தன்மை உருவாகுது. சரிங்க. அப்போ இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் இந்த மருத்துவமே மாறி போச்சு. ஆமா, ஏன்னா உணவு முறை மாறிடுச்சுன்றதுதான் மெயினா சொல்றீங்களா? உணவு முறை மாறி போச்சு, மருத்துவ முறை ரெண்டுமே மாறி போச்சு. அதனாலதான் நோயே குணமாக மாட்டேங்குது. நோய்க்கு மருத்துவம் பார்த்தாலும் நோய் குணமாக போறது, இன்னும் நோய் பெருசாகுது. இப்ப நோயாளி இல்லைன்னா அதோ அவங்களே இறந்து போயிடுறாங்க. காரணம் என்னன்னா அது மாதிரி இன்னைக்கு மருத்துவம் தான். ஏன்னா வைத்திய முறைன்னு தமிழகத்துல இருந்துச்சு, இந்த வைத்திய முறை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போயிடுச்சு. சரிங்க. ஆனா இப்போ மருத்துவத்துக்கு நீங்க போனீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, காய்கனிகள்லாம் நம்ம எடுத்துக்கிற தாண்டி இன்னைக்கு நீங்க வெஜ்ஜா மாறிட்டீங்கன்னா உடல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அதனால நான்வெஜ் எடுத்துக்கிறதா ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்றோம். ஆனா மற்ற இடங்கள்ல போகும்போது நான்வெஜ் எடுக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷமா நம்ம நான்வெஜ் சாப்பிடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நல்லா ஓடுறா இல்லையா, குதிக்கிறனா இல்லையா, குதிப்பேன், ஓடுவேன். அப்ப எங்க உடம்புல எப்படி பலம் வந்துச்சு? நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கு தன்மையை தான் எடுத்துங்க. நம்ம சாப்பிட்ற உணவுல அல்கலைன் ஃபுட்டு, அசிடிக் ஃபுட்டுன்னு இருக்கு. அசிடிக் ஃபுட்டு சாப்பிட 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 உடம்புல பலம் குறைஞ்சிட்டே வரும். அல்கலைன் ஃபுட்டு சாப்பிட சாப்பிட உடம்புல பலம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இந்த புலால் மருத்துவ பத்தி திருமூலர் ஏதாவது சொல்லியிருக்காருங்களா? என்ன சொல்லி, பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகடை மல்லாக்க தள்ளி மருத்துவ வைப்பறே. நாங்க யாரெல்லாம் புலால சாப்பிட்றாங்களோ கட்டாயம் அவங்க வந்து நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சபிச்சேட்டார்.
அப்ப நீ மீறி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் எனக்கு இந்த உடம்பு பத்தி மக்கள் தான் நிறைய பேர் என்னங்க உடம்பு எப்படி போனாலும் கவலைதான் நினைக்கிறாங்க. உடம்பு சுத்த தேகமா வச்சுக்க சொல்லிதான் அவர் அவ்வளவுதான் சொன்னார். வாழும்போது நீ அந்த அந்த கருணான அனுபவிக்கலாம் பின்னாடி வயதாகும் போது சாவறது ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு தான் சாக போறோம். டெபாசிட் பண்றது பின்னாடி வந்து ரிசல்ட் கொடுத்துரும். அப்ப நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்களுக்கு ஆளாக வேண்டியவர் எந்த மருந்து சாப்பிட்டா பித்தம் தெரியுங்கிற கணக்கா எல்லாம் மருந்து மருந்தா ஓடுனாலும் அப்போ நோய் குணமே ஆகாது. அப்ப மருந்தே இல்லாம நம்ம வாழ்க்கை வாழ முடியும். மருந்தேனா வேண்டாமாம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணினாரு. ஏன் நீ மருந்தே மருந்து நிறைய நீங்க பிசினஸ் நடக்கும் சொல்லிதான் அவர் திருவள்ளுவர் அப்பயே சொன்னாரு. மருந்தே தேவையில்லை இந்த உடம்புக்கு, மருந்தே இல்லாம உணவே தான் மருந்து. நாங்க அப்படின்னா சொல்லுங்க சார், நாங்க ஏதாவது சேர்த்துக்கணும் சில பேர் மக்கள் கேக்குறாங்க. அதை இன்னைக்கு நல்ல உணவுல மக்கள் எடுத்துக்கிறதே கிடையாது, தவறான உணவு தான் எடுத்துக்கிறாங்க. தவறான உணவு சொல்றீங்க? இப்ப நம்ம சமைத்த சமைத்த உணவுகளே தவறான உணவு, தவறான உணவு தான். இப்போ நீங்கள் காய்கறிகள் சொல்கிறீங்க, பழங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் அதுவே ஃபுல்லாக இன்னைக்கு ஊசி போடப்பட்டுருச்சு, எல்லாம் பண்ணிடுச்சு. அது நம்ம எப்படி சரியான முறையில் இருக்குது? ஊசி போட்டாலும் வளருதில்லை. அப்போ நீங்கள் அதில் வந்து 20% தான் சரி, நீங்கள் 10% 20% கெமிக்கல் கலக்கிறான்னு வைங்க, அதை தைரியமாக சாப்பிடுங்க. ஆனால் 100% கெமிக்கல் இருக்கிற ஒரு மருந்தோ ஏதோ ஒன்று உங்கள் உடம்புல போகும்போது உடம்பு எப்படி நல்லாகும்? 100% கெமிக்கல் எதில் இருக்குது? மற்ற விஷயங்கள்ல தான் இருக்கு, ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்றாங்க. ஆமா ஆமா. அப்ப அந்த அந்த 100% கெமிக்கல் விட்டுருங்க, 10% 20% கலக்குறாங்களுக்கோ நம்ம அது மேல பழி போட்டு தப்பிக்காதீங்க. நல்ல உணவு மேலையும் பழி போடக்கூடாது, நல்ல தண்ணி மேல பழி போடக்கூடாது, நல்ல இது மாதிரி என்னைக்கு பழி போட்டோமோ தோசை அந்த தோசை நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கும். இப்ப முதல்ல 5 வகையான சக்திகள் உடம்புல இருக்குது. அப்படின்னா மண் சக்தி, உணவு நல்ல உணவா பார்த்து எடுத்துக்கோங்க, தண்ணி நல்ல தண்ணியா பார்த்து குடிங்க, காற்றை கட்டாயம் சேமிச்சே வைங்க, நெருப்பு சக்தி உடலுக்கு அசைவுகள் கொடுத்துக்கிட்டே இருங்க, ஆகாய சக்தினா உடலுக்கு ஓய்வு கொடுத்து உடலுக்கு ஓய்வு கொடுத்து நல்லா நிம்மதியா தூங்குங்க. இந்த 5 சக்திகளை யார் முறையா பயன்படுத்திக்கிறாங்களோ உடம்புக்கு மருந்து தேவையில்லை, நோய் தேவையில்லை, எத்தனை மெய்ஸ் ஆட்டாலும் ஆரோக்கியமா இருக்கலாம். காற்று சேமிச்சு வைக்கிறதுன்னு சொல்றீங்க? ஆமா, காற்றுன்னா நம்ம பிராணனையான. அப்புறம் உடம்புல வந்து 10 விதமான வாயுக்கள் இருக்குது காற்றுலயே. பிராணன் நாம சேமிச்சு வைக்க வேண்டிய காற்று பிராணன், பிராணன் அபானன் உதானன் சமானன் கூர்மன் நாகன் ஏகதத்தன் தனஞ்சயன். தனஞ்சயனுங்கிற வாய் தான் கடைசியாக நம்ம உயிர் விட்டு போகிறப்ப வீங்கி வச்சு வெடிச்சிட்டு போகிற. அவர் மட்டும் உடம்புக்குள்ளே கரெக்டாக இருந்தானே அந்த உடம்பு வெடிக்காது, கால் கை வீங்காது. அந்த கால் கை வீக்க மாட்டதான் அந்த தனஞ்சயனுங்க வாய்வு வரதான். நம்ம தவறான உடம்பையோ மருத்துவையோ செலுத்திக்கிட்டே இருந்தால் அந்த உடம்பு வீக்கம் வந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய வீக்கம் போகும் வரும் போகும் வரும். இப்போ மருத்துவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ உடம்புல இந்த தசவாயுக்களில் வந்து 10 சரிசமமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு எல்லாமே எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்க, இப்போ புலால் மருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த புலால் உண்ணும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க சொல்லி சொன்னீங்க. ஆமாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க இல்லையா? அப்ப அதை நீங்க முழு வார்த்தையா சொல்ல தெரியல. கொன்ற பாவம் தின்றவனை போய் சேரும். கொன்னவனுக்கு பாதி பாவம் போகுதுன்னா தின்னவனுக்கு முழு பாவம் போய் சேரும். அப்போ ஒன்னு கொல்றோம் சாப்பிடுறோம் அதனால அந்த பாவம் போயிடுச்சு அப்படி கணக்கு இல்லை, வந்தே தீரும். அதனாலதான் பின்னாடி நோய்களாக மாறுது. அதனால வரக்கூடிய வினைகள் கர்ம வினைகள் வரும், வரும் கட்டாயம். அது கர்ம வினையிலே நல்வினை தீவினை ரெண்டு வினை இருக்கு. சரிங்க, நீ எந்த உடம்புக்கு நல்லது செஞ்சா நல்வினையா மாறிடும். தீய உணவு வந்து நல்லது நீ ஏத்துக்கிட்டாலும் அந்த உடம்பு ஏத்துக்காது. அந்த உடம்புக்கு நல்லது மெய் மட்டும்தான் தெரியும், பொய் தெரியாது. அப்ப மெய்னா மெய்ய காமிக்கும், பொய்னா பொய்ய காமிக்கும். இதான் உடம்போட ரிசல்ட். சரி, அப்போ சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி கடைபிடிக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு நைட் 12 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்றதுதான் பழக்கம் ஆகி போச்சு. ஆமாம். ஏன்னா இது சில பேர் என்னன்னா காரணத்தோட அடிப்படையில் பண்ணுறாங்க, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரதே அந்த டைமில் தான் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் நான் சும்மா ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன், டிவி பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கடைப்பிடிக்கணும்? இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் இப்படி நான் கடைப்பிடிச்சிட்டேன், என் உடம்பு பாதிக்கப்பட்டுருச்சு, ஆனால் இதுக்கப்புறம் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ என்ன உணவு முறையை தான் மாற்றிக்கணுங்கிறேன். எப்படியும் முதல்ல வந்து சாப்பிடும்போது தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. சமணமிட்டு தலையை குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட சாப்பிட உங்கள் உடம்பு தொப்பை வெளியே வராது. உணவு குறைஞ்சு சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும்.
நல்லா உடம்பு ஆரோக்கியமாக அரை வயிறு தின்பவங்களும் அறிவாளி அப்படிங்குவாங்க. அப்போ அரை வயிறு சாப்பிட்டாலே போதும், நீங்கள் நிமிந்து நிமிந்து சாப்பிட சாப்பிட உங்கள் உடம்பு வவுறு பெருத்திக்கிட்டே போகும். அப்போ பெருத்திட்டு போக போக உடம்புல வந்து நோய்கள் நிறைய அதிகமாகிட்டே வரும். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது முதல்ல தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. முதல்ல அத்தான் நான் சொல்ல வரேன், இரவு நேரம் உணவு சாப்பிடக்கூடாதுன்றது ஆகம விதி. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின மதத்துக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரம் உணவு சாப்பிடவே மாட்டாங்க. சில இதை பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே சாப்பிடாமல் இன்னமும் இருக்கிறாங்க, அவங்களும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. உடம்புல சத்துலாம் போகிறதில்ல, சாப்பிட்டா தான் சத்து கிடைக்குங்கிறது முதல் கான்செப்டே தப்பு. தப்புன்றீங்க? ஆமாம், சாப்பிட்டா மட்டும் சத்து கிடைக்காது, நீங்கள் குடிக்கிற நீர் நல்லா நீராக இருக்கணும், காற்று நல்லா பிராணம்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுல ஆக்சிஜன் இருக்கணும், அப்புறம் உழைப்பு நெருப்பு சக்தி இருக்கணும். நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டா உடம்புல வேர்வை படிக்கும், அந்த வேர்வை தண்ணி வெளியே வரணும். உழைப்பில் நெருப்பு சக்தினா எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் உடல் உழைப்பால் எப்படின்னா இப்போ உடற்பயிற்சி, உடல் யோகா இதெல்லாம் செய்ய செய்ய உங்க உடம்புல வேர்வை வெளி தண்ணி வெளியே வந்துடும். அவங்க போய் சிஸ்டம்ல வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி யோகாவது பண்ணிக்கணும். வெளியே வந்து கொஞ்சம் சூரியன் ஒளி, இப்போ நீங்கள் வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வெளியில் போறீங்க, டீ கடையில் டீயை குடிச்சாலாவது, டீ குடிக்கப்ப வெளியே கூட கைகளை இப்போ கடைக்கு போகிறேன்னு நல்லா வேகமாக கெடுக்கணும். நான் அதை படிக்கட்டு ஏற சொல்கிற முடியா, கெடுக்கெடுக்கிட்டுன்னு ஏறுங்க, மெதுவாக ஏறாதீங்க. அந்த பயிற்சி உடலுக்கு கட்டாயம் பயிற்சி கொடுங்க, நீங்கள் தனியாக பயிற்சி கொடுக்க வேண்டியதுங்களுக்கு கிடையாது. ஓடுங்க, குதிங்க, செய்யுங்க, அது வந்து குரங்கு வத்தியோ எதுவுமே தப்பாலாம் கிடையாது, அது உடலுக்கு பயிற்சி. உடம்பு இயக்க இயக்க உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கும், நீங்கள் இயக்க மறுத்தால் இயங்காமலே போயிடும். கடைசியாக வந்து பிசியோதெரப்பின்னு ஒன்று போட்டு கையை பிடிச்சி ஆட்டி விடுறாங்க, அதுக்கு நீங்களே ஆட்டிக்கிட்டே பரவாயில்லையா, இப்போ நீங்கள் எதுவும் பிரச்சனை இல்லையா. அப்போ நீங்கள் கையை காலை ஆட்டி பழகணும், கண்ணு இமிக்குதா கண்ணை இமிங்க, கழுத்து ஆட்டுதா கழுத்து ஆட்டுங்க, கையை அசைக்குதா அசைங்க, காலை ஆட்டுதா ஆட்டுங்க. அது சிறு வயசுலேருந்து என்ன செஞ்சீங்களோ குழந்தைய பார்த்தீங்கன்னா கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும், வளர வளர ஆட்டாம அப்படியே நிறுத்தி போடுறோமா, அதனால வர அத்தனை நோய்கள் வருது. அப்ப 5 சக்தியில சரியா இருந்தா உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு வயது என்னங்கய்யா? வயது 60. அறுபதாயிடுச்சு. இது வரைக்கும் மாத்திரை மருந்துன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கீங்களா? போனதே இல்லைங்க. போ எதாச்சே அப்படின்னா எதாச்சே விசேஷம் வச்சிருக்காங்க வீட்லயே, நீ சொல்லுவாங்க ஏதோ ஒரு சமயம், இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா காய்ச்சல் வரும், காய்ச்சல் வரப்ப நான் போக மாட்டேன்னு தான் சொல்லுவேன், இருந்தாலும் அவங்க போக சொல்லுவாங்க. போக சொல்கிறப்ப வேற வழி இல்லை, நாளைக்கு வேகத்துக்கு போயணுங்கிறப்ப அப்பத்துக்கு மட்டும் நாங்கள் 1 தடவை எடுத்துக்குவேன், அது 1 தடவை 2 தடவை ஊசியே போட்டுக்க மாட்டேன். அது டாக்டர் அம்மாலாம் ரொம்ப திட்டுவாங்க, மற்றவங்களும் நிறைய எனக்கு அந்த ஆங்கில மருத்துவத்தில் ஈடுபாடு அதிகம் கிடையாது, இருந்தாலும் அது மாதிரி அர்ஜெண்டாக இருக்கிறப்ப அவசரத்துக்கு ஆங்கில மருத்துவம் பார்க்கலாம். தப்பு ஆக்சிடென்ட் ஆச்சா நீ ஆங்கில மருத்துவம் பாருங்க, அப்போ சித்த வைத்தியமும் ஏற்கனவே எது முடியுதோ கொஞ்சம் இது பார்த்துக்கலாம். ஆமாம், அவசரத்துக்கு இதை பார்த்துக்கலாம், ஆனால் அதுதான் முழு மருத்துவம் கிடையாது. அப்போ நம்ம தமிழ் மருத்துவத்தை சித்தா, ஆயுர்வேதம், அக்கு பஞ்சர், அக்கு பிரஷரு, துடு சிகிச்சை, வர்ம சிகிச்சை, முழுமையான சிகிச்சை இயற்கை மருத்துவம் மட்டும்தான், அதுதான் உண்மையான மருத்துவம். அங்கே போனால் எல்லா நோயும் குணமடுத்தி ஆரோக்கியமாக உசுரோடு திரும்பி வரலாம். பண்ண முடியும். கேன்சராக இருக்குதா உசுரோடு திரும்பி வரலாம். இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலன்றாங்க இல்லையா? இல்லை, எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. நீங்கள் மருத்துவ முறை மாறணும், நம்ம உணவு முறை மாற்றணும், மருத்துவ முறை மாற்றிட்டீங்கன்னா அவங்களை உசுரோடு திரும்பி கொண்டு வந்தாலும். இப்போது நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க, உடம்பு தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாற்றிக்கொள்ளாதுன்னு நல்லது கொடுத்தீங்க, நான் தானாக மாற்றிக்கும். எப்படி அதை நம்ம எப்படி கொடுக்குறது? இப்போ எனக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி தன்னைத்தான் உடல் மாற்றிக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் நோயாளிகளுக்கு திராட்சை சாறு கொடுத்தீங்கனால உடம்பு ஆரோக்கியமாக மாறும். திராட்சை சாறு மட்டும் கேன்சர் முறிய கூட ஆற்றல் இருக்குது. என்னதான் உடம்புக்கு தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா எந்த நோயாக இருந்தாலும் உடம்பு தானே குணப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் உடையது. எந்த பெரிய நோயாக இருந்தாலும் குணப்படுத்தி உடம்பு நல்லா வச்சுக்கணும். நான் நல்லா வச்சுக்கிறேன்னு தான் என்னை நான் ஆசைப்பட்றேன், என்னை என்ன வச்சுக்கிறது வச்சுக்காது, உன்னோட மூளை மனசு இதெல்லாம் தவறாக போகிறப்ப அதுதான் இப்போ பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் போயிட்டு பிரசவம் வந்து வீட்லேயே நடந்துச்சு, இன்னைக்கு ஏன்னா நானே வீட்டில் பிறந்த பையன்தான் அப்படின்னு போது, இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் இருக்கு, முழுமையாக சிசேரியன் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு போது ஒன்றும் மனிதர்களிடையே மாறின மாதிரி தெரியல, இயற்கையை அதை மாற்றிக்கிட்ட மாதிரிலாம் தெரியல. ஏன்னா இப்பயும் இயற்கை அப்படியே தான் இருக்குது, சூரிய அடிக்கிறது அதே அதே கத்தாந்தர மாதிரி தான் அதே டைம்ல தான் வந்துட்டு இருக்குது. எல்லாமே அப்படிதான் பெற்று எல்லாமே இன்ன வரையும் யானை தபரிசு குண்டா இருக்குது கோசம் நான் வந்து ஆஃபீஸுக்கு போய் பெற்றுக்கிட்டா அதுவும் இயற்கையாக தான் பெற்றுக்குது. குரங்கு எல்லா மிருகமும் நாய்க்குட்டி கூட 10 குட்டி போகுது, எங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணதான் கிடையவே கிடையாது. அப்போ நமக்குங்கிற அந்த அறிவு இல்லாமல் போயிடுது. உற்றறிவு 5 உணர்ந்தறிவு 6 கற்றறிவு 8 கலந்தறிவு 9 பற்றிய 10 பல வகை நாளைக்கு அற்று அழியாது அழிகின்ற வாரே நாங்கள் 10 அறிவு மனிதனுக்கு இருக்குது. அந்த அறிவில் நம்ம சரியாக பயன்படுத்த தெரியல, ஏதோ பொய்யறிவு போயிட்டு அப்படியே அதுலேயே பூந்து நம்ம வீணாக போயிடுறோம். இப்போ மெய்யறிவுக்கு எப்போ வர போகிறீங்க? இப்போ இந்த பொய்யறிவுன்றது என்ன?
மற்ற மேல்மேடுமோ தவறான கல்வி முறையே. இப்ப நல்லது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்களை சொன்ன ஒரு கூட பாட புத்தகத்துல இன்னைக்கு அப்ப அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அப்ப குழந்தைகளுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துச்சுனாவே தலைமுறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிடும். சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்களை மாத்தணும் கட்டாயம். நடந்துக்கிறது எப்படின்றத நடந்துக்கணும். ஆமாங்க. எப்படின்ற குடிக்கிற தண்ணி கூட நல்ல தண்ணியா குடிக்கணும். நல்ல தண்ணி தான் இங்க இப்ப கிடைக்கிறது இல்லையே. நல்ல தண்ணி இருக்குதுங்க. நீங்க ஆட்டு தண்ணியே குடிங்க. உடம்புல சூரிய சக்தி எல்லாம் அப்சர் ஆயிருக்கு. அதை குடிங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திங்க. சாயம் கலந்து கொடுக்குறாங்க, அது கலந்து கொடுங்க, கவலையே படாதீங்க. உடம்பு அது வந்து ஆக்சிஜன் இருந்தா போதும். நீங்க குடிக்கிற தண்ணியில ஹெச்டி போட்டு போடுறாங்க, அதைத்தான் சொல்ல அதுலயே போட. அது வந்து அதுவும் தப்பு தான், கொஞ்சம் தான். நம்ம எதுவுமே தேவையில்லை தான். அந்த காலத்தை வந்து சித்தர்கள் இருந்தவங்க ஆத்து தண்ணியில அள்ளி அள்ளி குடிச்சாங்க, ஒண்ணுமே ஆகல. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஆற்றல் உடையது. அதை நம்ம தெரியாதனால நம்ம எதுவும் மேலே ஒவ்வொரு உணவு மேலே பழி போடாதீங்க. ஏன்னா தண்ணி மேலே பழி போனால் தண்ணி தோசை வந்து அப்படி உடம்புல விட்டும். உணவு மேலே போட்டு உணவு தோசை வந்து நம்ம உடம்புல விட்டும். அது மேலே பழி போட, அது மேலே தயவுசெய்து பழி போடுங்க, பாராட்டுங்க. சந்தோஷமும் உடம்பு ஆரோக்கியமே வச்சுக்கோங்க. மினரல் வாட்டர் குடிக்கிறதுலாம் தவறா? அது ஒண்ணுமே இருக்கு. நீங்க தாகத்துக்கு எதை வேணாலும் குடிங்க. இப்ப ட்ரெயின்ல போறீங்க, தவறு இல்லைங்களே, அது கிடைக்கிறப்ப நீங்க குடிங்க. ஆனா நல்ல தண்ணி எதை வேணாலும் குடி. அப்ப நம்ம எதுவோ ஒண்ணு சூரிய சக்தி இறங்குற அப்சர் ஆகிற தண்ணி எல்லா தண்ணியும் நல்ல தண்ணி தான். அது இல்லாம போற தண்ணி தான் வேஸ்டான தண்ணி. பியூரா வேணுங்கிறது கிடையாது. உடம்பு நீங்க எந்த கலப்படமா நீங்க ஆற்ற சேர்த்து ஒரு தண்ணி கூட எல்லாம் நாய் நக்கி கொடுக்குது, எல்லாமே மிருகமும் அப்படிதான் சாப்பிடு. அதுக்கு நோய்ங்கிறது கிடையாது. உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் ஆற்றல் உடையது. அதுக்கு தேவையான அந்த தண்ணியில ஆக்சிஜன் வேணும். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.